ஒரு லவ் ஸ்டோரி கொடுங்க அவருக்கு. இப்படி படித்தாங்கன்னா 100 பேஜ் படித்தா 100 பேஜ் அப்படியே இங்கே இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க, டைலாக் சொல்லுவாங்க, சினிமாவுக்கு போய்வாங்க. மனிதனை எப்போ ஒரு ஃபெயில்யூர் இல்லாத காதல் பண்ணுறானோ அவனுக்குள்ளே ஒரு வளர்ச்சின்றது பிரமாதமாக நடக்கும். உபான ஒரு நோக்கமாக வச்சிங்கன்னா, நீங்கள் சாமானியமான மனிதனாக இருக்கிறவன் அதிசயமான மனிதனாக போயிடுவீங்க. இந்த ராமானுஜம் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம நாட்டில் எவ்வளவோ விஞ்ஞானி பழைய காலத்துலேருந்து வந்தவங்க, பக்தி என்பதெல்லாம் தேவையில்லை, சரணாகதி என்பதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? பக்தினா என்ன கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போது இங்கே இளைஞர் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவருக்கு டெக்ஸ்ட் புக்கு பார்த்தா, டெக்ஸ்ட் புக் ஒன்றும் பிரமாதமான விஷயம் இல்லை, இட்ஸ் அ காமன் ப்ரிஸ்கிரிப்ஷன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் அது இருக்குது, அது ஒன்றும் பெரிய மகத்தானது ஒன்றும் இல்லை. இருந்தேன் ஆனால் அது 10 தடவை படித்தாலும் உள்ளே போகாது, போவே போகாது. என்னத்துக்குன்னா, அது கூட ஒரு உணர்வு பூர்ணமான ஒரு ஈடுபாடுகளை இல்லை. ஒரு லவ் ஸ்டோரி கொடுங்க அவருக்கு. இப்படி படித்தாங்கன்னா 100 பேஜ் படித்தா 100 பேஜ் அப்படியே இங்கே இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க, டைலாக் சொல்லுவாங்க, சினிமாவுக்கு போய் வந்து. ஆமாம், சினிமாவுக்கு போய் வந்தால் அங்கே ஹீரோ சொன்ன டைலாக் எல்லாமே எங்கே வேணாலும் ரோட்ல எல்லாம் விடுறாங்களா இல்லையா? எதுக்கண்ணா, எங்கே உங்களுக்கு உணர்வு பூர்ணமாக ஈடுபாடு வருதோ அங்கே மட்டும்தான் உங்கள் ஞாபகம், உங்கள் புத்தி எல்லாமே ஒரு உயர்ந்த நிலையில் செயல்படுது. இதனால் பக்தின்றது என்னன்னா, இது ஒரு விதமான காதல். இப்போ அவர் பக்கத்து வீட்டு பொண்ணு கூடயோ பையன் கூடயோ காதல் பண்ணாங்கன்னா என்னென்னோ தரமாறு நடக்குது. அதனால் இங்கே இல்லாதவங்க கூட நம்ம ஒரு காதல் பண்ணிக்கிறோம், எந்த பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது. இது ரொம்ப, இது தப்பாக நினச்சிக்க வேண்டாம், இது பிரமாதமான ஒரு கருவி, இது ஒரு பிரமாதமான கருவி. மனிதனை எப்போ ஒரு ஃபெயில்யூர் இல்லாத காதல் பண்ணுறானோ அவனுக்குள்ளே ஒரு வளர்ச்சின்றது பிரமாதமாக நடக்கும். இப்போ இவர் கூட அவர் கூட பண்ணால் இவர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு மாதிரி பண்ணுவாங்க, டெய்லி போயே இருக்குது. ஆனால் நாம் கிருஷ்ணன் பார்த்தா நமக்கு ஓரே காதல். அவனுக்கு வந்திருந்தால் நமக்கு கொஞ்சம் எவ்வளவோ பாதிப்பு இருக்கும், அது வேறு விஷயம். நமக்கு இப்படி எதுக்கான, இப்போ கிருஷ்ணான்றது ராமான்றது இன்னொன்றுன்றது நாம் ஒரு மனிதனாக பார்க்கல, சில தன்மை எல்லாம் சேர்த்துட்டு இப்படி இந்த தன்மை சேர்த்தனா இவன் கிருஷ்ணா, இந்த தன்மை சேர்த்தா இவன் ராமா, இவன் சின்ன தன்மை சேர்த்தனா இவன் இயேசு, அது ஏதோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அவன் அந்த மாதிரி இருந்தானோ இல்லையோ அது நமக்கு வேண்டாம். நம்ம மனத்தில் நாம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், நம்ம மனத்தில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், நம்ம உணர்வு எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம உணர்வு எல்லாமே அங்கே இருக்கிறதுனால நம்ம மனம் ஒரு நோக்கமாக இருக்குது, அசையாது. இப்படி எப்போ மனம் ஒரு நோக்கமாக இருக்குதோ, ஒரு 5 நிமிஷம் மனம் ஒரு நோக்கமாக வச்சிங்கன்னா, நீங்கள் சாமானியமான மனிதனாக இருக்கிறவன் அதிசயமான மனிதனாக போயிடுவீங்க. இது பலவிதமாக வெளியப்படுத்திருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று செயல் செய்கிறீங்க, நீங்கள் ஜெர்னலிஸ்டாவோ இல்லை ரைட்டராகவோ இருக்கிறீங்க, அது மேலே நீங்கள் செய்கிற செயலில் உங்களுக்கு ஒரு பக்தின்றது இல்லைன்னா நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்தினா கடவுள் பற்றி இல்லை, பக்தினா இது நமக்குள்ளே இருக்கிற தன்மை, நம்ம உணர்ச்சி பூர்ணமாக இருக்கிற சக்தி எல்லாமே ஒரு நோக்கமாக போட்டோம். எப்போ ஒரு நோக்கமாக ஆயிடுச்சோ இதனால் பலவிதமாக நடக்கும். ஒரு நோக்கமாக போடுறதுக்கு இப்போது நம்ம ஒரு புத்தகம் படிக்கணும்னா எழுத்தாளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கணும். அந்த மாதிரி எழுதியிருந்தான்னா தெரியாமையே எல்லோரும் ஒரு நோக்கம் ஆயிட்டாங்க. இதே விதமாக நாம் சக்தி உருவங்கள் உருவாக்கணும். அங்கே போய் உட்காந்தா என்னான்னு தெரியாமே அவர் மனம் அவர் உணர்ச்சி ஒரு நோக்கமாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ராமானுஜம் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம நாட்டில் எவ்வளவோ விஞ்ஞானி பழைய காலத்துலேருந்து வந்தவங்க, புத்தகம் படித்து விஞ்ஞானி ஆகலை, கண்ணை மூடி உட்காந்தே விஞ்ஞானி ஆகிட்டாங்க, பக்தியோடு இருந்தே விஞ்ஞானி ஆகிட்டாங்க. இப்போ கூட அந்த ராமானுஜம் எழுத தீரம் எல்லாமே 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல மக்களுக்கு. அந்த காலத்தில் விஞ்ஞானத்தில் எது பற்றி அறிவே இல்லையோ, அந்த பிளாக் ஹோல்ஸ் பற்றியெல்லாம் தீரம்ஸ் எழுதிட்டாங்க, அறிவே இல்லை அந்த வார்த்தையே இல்லை அந்த காலத்தில். ஆனால் அது பற்றி எல்லாமே மேத்தமெட்டிக்கல் தீரம்ஸ் எழுதிட்டாங்க. அது எப்படி எழுதினாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நீங்கள் எது ஒரு டெய்ட்டின்னு சொல்கிறீங்க, ஒரு தெய்வம் உருவாக்குனாங்க, இது ஒரு சக்தி உணர்வு, சக்தி உருவம்.
சக்தி உருவம் என்னென்னா பூரா பிரபஞ்சமே சக்தி உருவம் தான். அதில் சில இடங்கள் நாம் ஒரு விதமாக உருவாக்குறோம், அது ஒரு கதத்து மாதிரி. இப்போ கதை தெரிந்தால் பிரபஞ்சமே நம்ம கையில் வருது. இப்போ இங்கே இருக்கிறோம் நாம், இது செவர் இருக்குதே கதவு இருக்குது. இப்போ அந்த செவத்துலேயே வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கொஞ்சம் தலை ஒடிஞ்சு போய்டும். இந்த கதத்திலே உள்ளே போகிறது பண்ணாங்கனால அடிப்படும். ஆனால் அங்கே ஒரு டோர் ஹேண்டில் ஒன்று இருக்குது, அது இப்படி பண்ணி இப்படி பண்ணால் தான் உலகம் நம்ம கையில் கிடைக்கும். அது ஒன்றும் நமக்கு புரியல என்ன. இப்போ நீங்கள் இந்த ரூமில் பூட்டிட்டு சும்மா ஏதோ ஒரு விலங்கு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டோர் ஹேண்டில்னா என்னன்னு புரியல. சும்மா அங்கே ஓடு இங்கே ஓடு என்னென்னமோ பண்ணி இங்கே சத்திடுவது. மனிதனுக்கு அந்த டோர் ஹேண்டில் என்ன புரிஞ்சதுனால இது ஓப்பன் பண்ணால் உலகம் எல்லாமே நம்ம கையில் நமக்கு நோக்கி வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இது இப்படி தான், இது ஒரு கதம், எல்லாமே சக்தி உருவம் தான். அதில் சில உருவங்கள் நாம் உருவாக்குனது சுலபமாக நாம் அது கதம் திறக்க முடியும். அது திறக்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன பாஸ்போர்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மந்திரம், அதுக்கு ஒரு ஒரு முறை எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நடந்தால் அந்த ஒரு கதை தெரிஞ்சு எது எது உங்களுக்கு தெரியாது எல்லாமே உங்கள் நோக்கி வர மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படி உட்காந்துருக்கேங்க, எந்த வேதமோ உபநிஷத்தோ இன்னொன்றும் எது படித்ததில்லை நான். அது மட்டும் இல்லை, எது படித்ததில்லை.